வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சேனல் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா எல்லா ஐஎஸ்எல் டீமுக்கான ட்ரைனிங் சொல்லிட்ட நண்பா மிச்சர் கிளப்ஸ்க்கான ட்ரைனிங் கிரவுண்ட் எது அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அரிந்தம் பட்டச்சாரியா சி ஈஸ்ட் பெங்காலுக்கு போக போறாரா அப்புறம் பெங்களூர் எஃப்சி ஒரு சென்டர் மிட் சைன் பண்ணிருக்காங்க யாருப்பா அந்த சென்டர் மிட் அப்புறம் பாத்தீங்கன்னா இஷான் பண்டிட்டா ஜம்ஷெத்பூர் எஃப்சிக்கு போக போறாரா அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் நண்பா நீங்க நம்ம சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நான் வரும் நண்பா ஓகே நண்பா இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பா ஃபர்ஸ்ட் இஷான் பண்டிட்டா அவரு பாத்தீங்கன்னா ஜம்ஷெத்பூர் எஃப்சிக்கு போறாரா ஆமா நண்பா அவரே தேங்க்யூ சொல்லிட்டாரு எஃப்சி கோவாக்கு நாங்க வந்து நான் வந்து இஷான் பண்டிதா வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டாரு அதனால அவர் வந்து ஜம்செட்பூர் எஃப்சியோட டாக்ஸ்ல இருந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் லைன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் சைன் பண்ணிருவாரு ஜம்செட்பூருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இஷான் பண்டிதா தான் எஃப்சி எஃப்சிக்கு போறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம்னே சொல்லலான்னு வா அடுத்தது எதை பத்தி பாக்க போறோன்னு கேட்டீங்கன்னா அரிந்தம் பட்டாச்சாரியா ரூமர்ல போயிருக்காரு எங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் அவரு பாத்தீங்கன்னா எஸ் சி ஈஸ்ட் பெங்காலுக்கு போக போறாரா அவர் மோகன் மோகன்பாலருந்து வந்துட்டு வந்துட்டாரு தேங்க்யூ சொல்லிட்டாங்க அவரு சி ஈஸ்ட் பங்காலுக்கு போவாருன்னு சொல்லிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க நண்பா இதையும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் எஃப்சி ஒரு புது சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் பிளேயரை சைன் பண்ணிருக்காங்க அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரூனோ ரமரிஸ் அவருக்காக சைன் பண்ணிருக்காங்க நம்ம பெங்களூர் எஃப்சி இதையும் நான் சொல்லிக்கிறேன் அவன் பெங்களூர் எஃப்சி இவரை சைன் பண்ணிருக்காங்க இவரோட மார்க்கெட் வேல்யூ த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ குரோடு தான் இவரோட பொசிஷன் சென்ட்ரு மிட்ஃபீல்டர் நண்பா இதையும் நான் இவரோட பொசிஷன் சென்ட்ரு மிட்ஃபீல்டர் இந்த பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன் நண்பா ஓகே நண்பா அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா டீம்ஸான ஆன ஐஎஸ்எல் ட்ரைனிங் கிரவுண்ட் எதுபா அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி சென்னை எஃப்சிக்கு விட்டோடா சொல்லிட்டோம் அப்ப ஏடி கே மோகன் பகானுக்கு பெனாலியமா மும்பை சிட்டி எஃப்சிக்கு நாகா நார்த் ஈஸ்ட் யுனை குன்காலிமா எஃப்சி கோலாவாக்கு சல்வாடா டு முண்டோவா ஹைதராபாத் எஃப்சிக்கு ராயாவா ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு டான் பாஸ்கோ பனாஜி அப்புறம் பெங்களூர் எஃப்சிக்கு எலா ஓல் கோவா அடுத்த எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு டான் பாஸ்கோ பட்டோடா அடுத்த கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு பராமா ஒடிசா எஃப்சிக்கு நவலியம்மா இதான் நம்ப எல்லா அட்டின்னு சொன்னா ஐஎஸ்எல் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் எல்லாத்துல எல்லாமே கோவால தான் இருக்கு நண்பா இதையும் சொல்லிக்கிறேன் எல்லாமே தான் இருக்கு எல்லா டீமுமே இந்த வருஷமும் ஐஎஸ்எல் எப்படியும் தான் நடக்க போகுதுன்னு இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிரலாம் நண்பா இதையும் சொல்லிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டீமோடும் ஐஎஸ்எல் ட்ரைனிங் கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எதுப்பா பெஸ்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க நண்பா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் நண்பா ஓகே நண்பா நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பட்டன் நமக்கு ஆள் குத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு கூட இருக்கும் நான் நோட்டிபிகேஷனா வரும் நண்பா அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பா மறக்காம லைக் பண்ணிருங்க உங்க எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா